திருக்குறளில் ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கென்று ஒரு அதிகாரம் வைக்கிறார், பயனில் சொல் பாராட்டுதல். இன்றைக்கு பயனில் சொல் பாராட்டுதல் என்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரேடியோ எடுத்து திருப்பினா சும்மா பேசுகிறாங்க பாருங்கள், டெலிஃபோன் எடுத்து வச்சுட்டு. நான் எங்கள் ஊர்லேயும் இருக்குது, இந்த ஊர்லேயும் இருக்குது தானுங்களே, இந்த அதாவது அந்த அனௌன்சரோட பேசுகிறது. ஒரு நாள் நான் சும்மா ரேடியோ வைத்திருப்பேன், ஒரு அம்மா பேசுது. அது பேசுகிறதுலையே ஒரு தூக்கத்தால் எழும்பின சோர்வு தெரியுது. இந்த அனௌன்சர் கேட்குறான், இப்போ தான் எழும்பியிருக்கீங்க போல இருக்குங்கிறான். எத்தனை மணி? காலை 9 மணி. அந்த அம்மா சொல்லுது, நானுமே இல்லாமல் ரேடியோவில் சொல்லுது, ஆமாம் சார், ஆமாம், இப்போ தான் எழும்பினேங்குது. எனக்கு வந்த கோபத்துக்கு ஒரு அளவில்லை. 9 மணிக்கு அது எழும்பினதுங்கிறது என் கோபம் இல்லை, அது கணவர் கோபிக்க வேண்டிய விஷயம். என்ன கோபம் என்றால், 9 மணிக்கே லேட்டாக எழும்பிட்டு முதல் வேலையாக இவனுக்கு டெலிஃபோன் போட்டு பேசுது. உருப்படுமா குடும்பம்? அவன் கேட்குறான், அம்மா என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்க, எத்தனை குழந்தைகள்? 4 குழந்தைகள். கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறான். இதுதான் பயனில் சொல் பாராட்டுதல், தேவையில்லாமல் பேசுதல். நான் ஒரு நாள் வீதியில் போய்கொண்டிருக்கிறேன், கடுமையான டிராஃபிக், நான் இந்த பக்கமாக போகிறேன், 1 மணி வெயில். ஒருத்தர் என்னை கையை தட்டி கூப்பிட்றார், அந்த பக்கம் இருந்து வாங்க வாங்க வாங்கங்கிறார். நான் சும்மாவே நடக்க கஷ்டப்படுற ஒரு ஆள், என்னை பார்த்தாலே தெரியும். நடு வெயிலுக்குள்ளே அந்த டிராஃபிக்கில் கூப்பிட்றார், ஒரு மாதிரி அந்த கார் மோட்டர் சைக்கிள்லாம் அடிபடாமல் அந்த பக்கம் போய் சேர்ந்தோடனே, என்ன சார் என்னன்னு கேட்குறேன். இந்த அரசாங்கம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நானும் அவரும் தான் சேர்ந்து அந்த சந்தியிலிருந்து முடிவு பண்ண போகிறோம். அவனை கொல்லாமல் என்ன செய்கிறது? இங்கேருந்து அவன் வரவும் இல்லை, என்ன கூப்பிட்டு இந்த அரசாங்கம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இதை சொல்கிறார் பாரதி. ஏன் தெரியுமா? அப்போ தான் அவன் சாப்பிட்ருப்பான் போல இருக்கு, உள்ளே போட்டதுக்கு நன்றியாக வெளியில் விடுறானா? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி வாடி மனம் மிக உழன்று. சும்மா பேசி இவனுக்கு நிம்மதி எப்படி? பக்கத்தில் நீ உன் பாட்டில் போக வேண்டியதானே, தலைவரை கூப்பிட்டு எப்படி போன வருஷம் எப்படி உங்களுக்கு வியாபாரம் நல்ல லாபமா? அவரும் பார்ப்பார் இவனுக்கு ஏன் விட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன, போன முறை 50% லாபம் வந்துட்டுது, இவனுக்கு கவலை வந்துடும். ஏன் தெரியுமா? இவனுக்கு 5% தான் லாபம். நீ கேட்காமல் போயிருந்தால் சந்தோஷமாக போயிருப்பதானே, இப்போ இதை கேட்க போய் உனக்கு நிம்மதி கெட்டது தான் மிச்சம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி மனம் மிக உழன்று. இப்போ இவனுக்கு கவலை வந்துருச்சு, அவருக்கு மட்டும் எப்படி 50% லாபம், எனக்கு 5% லாபம் கவலை வந்துரு? நம்ம சும்மா இருக்க மாட்டான், கெட்டது செய்கிறதுல 1. இவன் என்ன செய்வான், அடுத்த வீட்டுக்காரனை சும்மா கூப்பிட்டு சும்மா தானு சொல்லுவான், எனக்கு 75% லாபம் வந்துட்டு, அவன் கவலைப்படட்டும் என்கிறதுக்காக. இருக்குதா இல்லையா சில பேர்கிட்ட? அதாவது நான் கவலைப்பட்டுனா அந்த கவலை மற்றவனும் பட வேணும். ஒரு அண்ணனும் தம்பியும் போய் ஆத்தங்கரை ரெண்டு பக்கமாக இருந்து தவம் பண்ணினார்கள். கடவுள் பார்த்துட்டார், ரொம்ப கடுமையான தவம், இது ஏதாவது வரம் கொடுக்கத்தான் வேணும்ன்ட்டு நேராக அண்ணன்ட்ட வந்தார். மூத்தவன்கிட்ட வர வேணுங்கிற ஒழுங்கில் என்னப்பா வரம் வேணும்ன்ட்டு கேட்டார். அண்ணன் சொன்னான், நீ ஏன் எங்கிட்ட முதல் வந்த, தம்பிகிட்ட போன்றார். கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு தம்பியில் பாசம் இருக்குமா என்று நினைச்சார். ஏன்ப்பா நீ தானே அண்ணன், உனக்கு தானே நான் முதல் வரந்துறேன். இல்லைப்பா நீ அங்கே போயிட்டு வந்திருக்கலாமே. சரி சரி வந்துட்டேன், என்ன வரம் வேணும் கேளுன்றான் கடவுள். இவன் சொன்னான், ரொம்ப கடுமையாக யோசிச்சுட்டு சொன்னான், எனக்கு ஒத்த கண்ணை இல்லாமல் பண்ணிடுன்றான் வரம். எனக்கு ஒரு கண்ணை குருடாக்கிடு. கடவுளுக்கே புரிய இல்லை. நல்லா யோசிச்சு தான் கேட்குறியா? நல்லா யோசிச்சு தான் கேட்குறேன். ஒரு கண் குருடாகட்டுமா? இதுக்காக தவம் செய்தே, ஒரு கண் குருடாகட்டும், நீ முதல் வந்துட்டியே அதனால் எனக்கு ஒரு கண் குருடாகட்டும். சரின்ட்டு அதை கண்ணை குருடாக்கிட்டு கடவுள் அங்கே போனார். அவன் தம்பி இல்லவா அங்கே இருக்கிறவன்? அவன் அண்ணன்ட்ட போயிட்டு வந்துட்டியான்னு கேட்டார். நான் போயிட்டு வந்துட்டேன். இவன் அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை போட்டி, உனக்கு என்ன வரமுன்னு கேட்டோன்னே அவன் டக்குன்னு சொன்னான், அண்ணனுக்கு கொடுத்த மாதிரி 2 மடங்கு கொடு எனக்குன்றான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் லாபம் அடையாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவன் கவலைப்பட வேண்டும்.
தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி மனம் மிக உலன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயம். இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து அவனுக்கு துன்பப்படுத்தி இவனை துன்பப்படுத்தி தின்று தின்று வாழ்ந்து 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 நர வந்துடும், நர வந்தால் மூப்பு வந்துடும், மூப்பு வந்தால் மரணம் வந்துடும், யமன் வந்துடுவான். நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயம் இந்த வேடிக்கை மனிதரை போலே என்றான். எனக்கு சவுக்கால் அடித்த மாதிரி இருந்தது பாருங்க. இந்த பாட்டு படிக்கிற பொழுது என்ன பாரதி சொல்கிறான், நம்ம எல்லாருக்கும் தான் கை காட்டி சேர்த்து சொல்கிறான், இந்த வேடிக்கை மனிதரை போலே கொஞ்சமாவது வெக்கம் இருக்காடா, ஆயுள் முழுவதும் சாப்பிட்டு ஆயுள் முழுவதும் மற்றவனோட தேவையில்லாது பேசி அதனால் நீ கவலைப்பட்டு மற்றவனை கவலைப்படுத்தி இப்படியே வாழ்க்கை முடிஞ்சு போச்சே, இதுக்காக இந்த வாழ்க்கையை கடவுள் உனக்கு கொடுத்தார். இந்த வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, பாரதி சொல்கிறான், இந்த மனிதர்களை போல நானும் விழுவேன் என்று நினைச்சாயா. எனக்கு பாரதியில் ரொம்ப காதல் பாருங்க. பராசக்தி கேட்டிருப்பாள் போல இருக்கு, அப்போ என்னடா பண்ணுவே நீ, விழாமல் நீ தப்பிடுவியா, என்ன பண்ணுவே பாரதிக்கு அம்பாள் கேட்குறாள். உடனே சொன்னான், சவால் விட்டது அம்பாளுக்கு, நான் விழுவேன் என்று நினைத்தாயோ. அம்பாள் கேட்டா என்ன பண்ணுவே, நின்னை சில வரங்கள் கேட்பேன். நான் ஏன் விழ போகிறேன், உன்னிட்ட கேட்குறது நீ கொடுக்கத்தானே வேணும். அவை நேரே இன்றெனக் கருள்வாய் என்றன் முன்னை தீவினை பயன்கள் இனி மூலாதொழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலை அறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்னை சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் நினைக்கிறது உண்டு பாருங்க, வாழ்ந்தால் அப்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு நாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நம் புலவர்கள் நம் பெரியவர்கள் பாதை போட்டு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். நமக்கு இல்லறம் என்பது அதுதான். சும்மா வெறுமனே வாழ்ந்து நரை வந்து செத்து போகிறது அல்ல, நீ வாழ்க்கையிலே படிப்படியாக உயர்ந்து உயர்ந்து கடவுளுக்கு கிட்டக்காக ஒவ்வொரு நாளும் நீ முன்னேற வேண்டும், ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும். நேற்று கடவுளுக்கும் உனக்கும் இருந்த தூரத்தை விட இன்றைக்கு உனக்கும் கடவுளுக்கும் இருந்த தூரம் குறைஞ்சாக வேண்டும். நேற்று உனக்கும் பாவத்துக்கும் இருந்த தொடர்பை விட இன்றைக்கு உனக்கும் பாவத்துக்குமான தொடர்பு குறைந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் மனுஷ பிறவி உனக்கு வேண்டாம். ரெண்டு காலில் நடக்காதே, நாலு கால் ஊண்டி நட. சிந்திக்கிற அறிவை கடவுள் அதுக்காகத்தான் கொடுத்தாரா, உனக்கு வஞ்சையை செய்ய, பொறாமை செய்ய, களவு செய்ய, மற்றவனை துன்புறுத்தத்தான் உனக்கு சிந்திக்கிற அறிவு கொடுத்தாரா? அங்கே ஒளியாக நின்று வா 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 என்று கூப்பிடுகிறானே, அங்கே போவதற்கான வழி செய்யாவிட்டால் நீ மனுஷனா? அப்படி போவதற்கு வழிபடைத்தவர் தான் திருவள்ளுவர். பாதை செய்து வைத்திருக்கிறார், இப்படி போ, நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், தவம் பண்ண வேண்டாம், யோகம் பண்ண வேண்டாம், பெரிய முயற்சி ஒன்றும் பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ணு. அட ரொம்ப சுலபமான வழியாக இருக்கே. ஆனால் கல்யாணம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையை நான் சொல்கிறபடி வாழ், கடவுளிடம் ஒவ்வொரு நாளும் நீ முன்னேறுவாய்.